பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். பொதுவாக வந்து ஓகே இப்படி பண்ணுறிய ஏன் முட்டா பயனுள்ளா டான்பார் ஸ்கூலில் அதிகமாக ஸ கூல்லையும் விளையாடுவாங்க. மேரி கிளப்பால் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் ஸ்கில் நாங்கள் நாலு பேர், எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்டில் எங்களை இளங்கன்று சொன்னாங்க. பாருங்க சார், இவன் இல்லையா? இத பாருங்க, இவன் இல்லையா? இவன் சார் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல, இல்ல, இவங்க யாருமே இல்ல பாவம். வேற மாதிரி இருந்தா பாவம். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஏண்டா கடலமுத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க? இப்போ ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்கோர் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். முடிச்சுக்கிறேன் ப்ரோ. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிக்கிட்டேன். கைப்பில் வந்து ராகுல் டிராவிட் கனெக்ட் பண்ணி ஒரு 1 hour கிட்ட வந்து அவர்கிட்ட பேசியிருப்பாரு. எவ்வளோ பெரிய மனசு வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பெரிய மனசு, ஐயோ நம்ம கலையான மாதிரி பேச ஆரம்பிச்சேனே. இனி என்னத்தை பார்க்கறது? திரும்பி என்னைய பாருறா. காய்கறி வாங்க வந்தா காய்கறி மட்டும்தான்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்கக்கூட. அதாவது எப்பயாவது ஒரு தடவை தான் ஷூட்டுக்கு 2 cameras கொடுக்குறாங்க. அப்போ இடையிலே வந்து வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வேற யாரும் இல்லை, மிஸ்டர் என்பி அவர்கள் தான். நல்லா பார்த்துக்குங்க. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. குற்றமலையிலையும் வாக்ஸ்அப் பண்ண வந்திருக்கிறோம். ஏன்னா அந்த மழை டைம்லையும் வாக்ஸ்அப் பண்ண வரையும் கேட்கலாம். ஏன்னா இந்த மழை டைம்லையும் எல்லாம் கேட்க ஆடிட்டு இருக்காங்க. பின்ன என்ன, இந்த ஹவுஸ் மூடையை கட்டி மேய்க்கிற இந்த கடல மத்தியான சாதாரணமா இங்க இருந்து என்ன நடக்க போகுது? வேடிக்கை பாருயா, வேடிக்கை பாரு. ஏதோ ரெண்டு சிக்கி கிச்சு என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் கடல முத்து ரொம்ப ஸ்டிட்டுப்பா. கிரிக்கெட் அதான் பாப்பேன். கிரிக்கெட்ல பேட்மிண்டன் இருக்குது. அந்த பேட்டு போட்டு அந்த இது மாதிரி இந்த கூட மாதிரி பிளாஸ்டிக்கில் வருது அதுலேயும் அது வந்து இது வந்து கிரிக்கெட் இது பால் போட்டு டேப் இப்போவே கண்ணை கட்டுது. சூப்பர் பாட்டி, நாங்கள் ஸ்போர்ட்ஸ் டீமு, எங்களுக்கு தெரிஞ்சதோட நிறைய ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஸ்டாம்பில் தொப்பி போட்டுருக்காருல, இவர் யார் தெரியுமா? இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இந்தியாவுக்கு 1947ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா, அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க. பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து பாத்தியா யாரு தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி ஒன்றால் எதுவும் பேச முடியாதா? சார் குட்டி, நீங்கள் வந்து எந்த டீம் சப்போர்ட்ரு? சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி தான். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஜெரின் இன்னொன்னு சொல்ல சொன்னா, நீ என்ன பெரிய வெண்ணையான்னு கேட்க சொன்னா. அப்பாடா படத்தில் இருக்கிற பாரமெல்லாம் வெங்கிடுச்சு. அக்ஷய், இதெல்லாமே ஜெரின் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால மட்டும்தான் நான் சொல்றேன், வேற எதுவுமே கிடையாது. எதை கேட்கறதா இருந்தாலும் நீங்க ஜெரின்கிட்ட கேட்டிருக்கேன். ஓகேவா? தேவையா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? Mm-hmm.